பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏமா, இவனை அடிச்சா நீ ஏன் இவ்வளவு துடிக்கிற? யார் இவன்? உனக்கும் இவனுக்கும் என்ன உறவு? என்ன உறவா இருக்க போது? எல்லாம் கள்ள உறவு தான். ஏய், நீ சும்மா இருப்பா, அந்த புள்ள பேசட்டும். ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சியா இருந்தாலும் இல்ல புருஷன் பொட்டாட்டியா இருந்தாலும் மன்னிச்சு விட்டுடலாம். ஆனா இதுகளை பார்த்தா அப்படி தெரியலையே. ஏப்பா, அந்த புள்ளைய பேச விடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ வாட்டு குறுக்க குறுக்க பேசுற, கொஞ்சம் அமைதியாரு. அம்மா, உனக்கும் அவனுக்கும் என்ன உறவு? ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சியா இருந்தாலும் இல்ல புருஷன் பொட்டாட்டியா இருந்தாலும் மன்னிச்சு விட்டுடலாம். அர்ஜுன ஊர்க்காரங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும்னா வேற வழியே இல்ல. நான் இத சொல்லிதான் ஆகணும். ஊமை கொட்டம் வாய் திறக்குதா பாரு. நானும் அர்ஜுனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறோம். நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் இந்த கோயிலுக்கே வந்தோம். எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் அச்சவளை காதலிக்கிறதாச்சும் பச்சை பொய் சொல்லிட்டு இருக்கா இவன். ஏமா, நீ காதலிக்கிறேன்னு சொல்ற, அவன் உன்னை வெறுக்கிற மாதிரியில பேசிக்கிட்டு இருக்கான். இதுல யார் சொல்றத நம்புறது? நான் சொல்றத நம்புங்க ஐயா. யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கணும் தான் யாரும் இல்லாத நேரமா பார்த்து கோயிலுக்குள்ள வந்தோம். உங்க எல்லாரையும் பார்த்த பிறகுதான் அர்ஜுன் இல்லன்னு சொல்லி சமாளிக்கிறான். எனக்கு என்னவோ அந்த பொண்ணு சொல்றது உண்மைன்னு தோணுது. யோ, நீ பாத்தியா? நீ பாத்தியா? அடிக்கிறப்ப இந்த புள்ள உனக்காக கெஞ்சறத பார்த்தேன். இவளுக்கு உன் மேல ஒரு பாசமும் அக்கறையும் இருக்கு. ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளையோட வலிய தாங்க முடியாம அலறான்னா, ஒண் ணு அந்த ஆம்பளை அப்பனா இருக்கணும், இல்ல கூட பிறந்தவனா இருக்கணும், இல்லன்னா கட்டிக்கு போறவனா இருக்கணும். மொத ரெண்டு இல்லைன்னு தெல்ல தெளிவா தெரியுது. அப்ப நீ இவளை கட்டிக்க போறவனா தான் இருப்ப. யோ, பாக்க பெரிய மனுஷன் மாதிரி இருந்துட்டு இப்படி கேரத்தனமா பேசிட்டு இருக்க, உனக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? யோ, என்ன எங்க தலைவர் பார்த்து எகுற நீ? யோ, சும்மா இருயா. ஆ, உன்னை மீசையை முறுக்கிட்டு வந்துடுற. இத பாரு தம்பி, எங்க ஊர்காரங்கள ரொம்ப சாதாரணமா நினைச்சிடாத. நாங்க தெய்வ பக்தி அதிகம் உள்ளவங்க, சாமின்னு ஒண்ணு இருக்கிறத நம்புறவங்க. அப்படிப்பட்ட சாமி சன்னிதானத்துல ஒரு ஆணும் பொண்ணு தனியா இருந்தது மிகப்பெரிய குத்தமா நாங்க பாக்குறோம். சென்னைக்கார உனக்கு அதெல்லாம் வேடிக்கையா தெரியுதா? நாங்க இப்படித்தான். அந்த புள்ள உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லுது, நீ இல்லைன்னு சொல்ற. ஒன்ன நான் நம்ப மாட்டேன், அந்த புள்ளையத்தான் நான் நம்புவேன். ஏன்னா அவ கண்ணுல ஒரு பாசமும் அக்கறையும் தெரியுது. திரும்ப திரும்ப அதையே சொன்ன. விடுங்க, விடுங்க, போங்கடா தள்ளி. தம்பி, நல்லா தெரியுது இந்த புள்ளைய நீ ஏமாத்தி இருக்க. என்னடா, உன்னை நம்பி வந்த புள்ளைய இப்படித்தான் அம்போன்னு விட்டுருவியா? அப்புறம் நீ எல்லாம் என்னடா ஆம்பள? சாமி குத்தத்தை விட மனசு குத்தம் தான் பெருசுன்னு நினைக்கிற வேணா. அந்த புள்ள மனச நீ புரிஞ்சுக்கலன்னு நல்லாவே தெரியுது. தம்பி, நீ இந்த புள்ளைய கல்யாணம் பண்ணிக்குதான் இந்த கோயிலுக்குள்ள வந்தங்கிறது உண்மைனா, இப்பவே இவ கழுத்துல தாலியை கட்டு. இல்ல, ஆ!
என்னப்பா பாக்குற, ஒழுங்கா தாலிய கட்டு, இல்லனா கருப்பு சாமி மாறி போய் தாலிய கொண்டு வா. சரிங்கய்யா. ஹலோ, இங்க பாருங்க என்ன மிரட்டுறீங்களா? நீங்க இப்படி எல்லாம் பண்றது எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது, அப்புறம் ஒருத்தர் கூட உயிரோட இருக்க மாட்டீங்க. உங்க அம்மா என்ன பெரிய ஆளா? வர சொல்லியா பாத்துக்கலாம். உசுரோட வீடு போய் சேரணும்னா இந்த தாலிய கட்டு. ஹலோ, முடியாது. செம்ம பிளான் போட்டு என்ன சிக்க வச்சுட்டல, உனக்கு இருக்குடி. தம்பி, இப்ப இந்த புள்ள கழுத்துல தாலி கட்ட முடியுமா முடியாதா? முடியாது, முடியாது, முடியாது. அப்பவும் மரணம் உறுதி. டேய், கட்டுற தாலிய. அந்த பொண்ணு கழுத்துல தாலிய கட்ட போறியா இல்லையா? சாபத்துக்கு ஆளாவாத. கருப்பு சாமிய சொல்லிருச்சுல, இந்த தாலிய கட்டு. இந்த குடி முடி கட்டு. நீ கட்டலன்னா உனக்கு என் கையாலதான். உன்னை விட மாட்டேன். கட்டிடு, அநியாயமா உசுர விட்டுறாத. கட்டு சொல்றல்ல, கட்டுறா. கோயிலுக்குள்ள இருந்த நீங்க புருஷம் உண்டாட்டியா தான் இருக்கணும். இந்த ஊருக்கே ஆபத்து. கட்டே. டேய், கருப்புசாமி கோவத்துக்கு ஆளாகுதுடா, கட்டுறா தாலிய. கட்டுறா. ஏய் சாமி,